ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சுபயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள், இது பெயர்ச்சி சொல்லக்கூடாது, ஏன்னா சனி வக்ரம் ஆகுது. சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகர்தல் தான், அப்போது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். எப்பவுமே ஒரு கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பெயர்ச்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும், விசேஷங்கள் மாறும், அதனுடைய பார்வை பலன் இருக்கும் இடத்துடைய பலன், அப்படி தான் சொல்லி பல பலன்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தான் கோச்சார பலன்கள்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டிருக்கார், சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருந்தார், இப்போது வக்ரமாகும்போது பின்னோக்கி நகர்வார். சதயம் ரெண்டில் வருவார், சதயம் ஒன்றில் வருவார், திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும்போது திருப்பி சதயம் ரெண்டில் போவார். அந்த ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இது பெயர்ச்சி இல்லை. என்ன மாதிரி பலன் கொடுப்பார்னா, பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னோடைய ராசி என்ன, மகரம். அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் கொடுப்பார். மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக மாறும். முதல்ல கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போ மகராசிக்கு இருக்கிற பார்வை பலன் தான் விசேஷமாக சொல்லப்படும். அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்ரமான பலன்களை 12 ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன். அதுக்கு முடி பொது பலனாக, இந்த சனி வக்ரமாகும்போது சனி கும்பத்தில் தான் இருக்கார், அதே மாதிரி மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள். இப்போ சனி வக்ரமாக எப்போ ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 19/6/2024 நவம்பர் மாதம் 4/11/2024 வரை, ஜூன் 19 நவம்பர் 4 வரைக்குமே இந்த வக்ரமான பலன்கள் தான் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆவார். அந்த வக்ரமான பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். 12 ராசிக்களும் வக்ரமாக்கும் போது என்னென்ன பலாபலங்கள் ஏற்படும், அவர் என்ன செய்வார், மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்போது சனி பகவான் வந்து அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார், சதயத்தில் தான் இருக்கார், அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும்தான் மாறுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்த மாதிரி மீனத்தில் பார்த்துருந்தார், இப்போது மேஷத்தை பார்த்துட்டுருக்கார். கும்பத்தில் இருந்தபோது மேஷத்தை பார்ப்பார், இப்போ மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார். அப்போ மீனராசியை பார்க்கிறார், அடுத்ததாக கடகராசியை பார்க்க, மூன்றாவதாக துலாம் ராசியை பார்க்கிறார். பார்வை பலன் மட்டும்தான் வரும். அப்போது மீனம், கடகம், துலாம் இந்த மூணு ராசியும் பார்க்குறார். மூணு ராசி பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி மீனராசி 12 இடமாக சொல்லப்படுது. 12 இடம் என்று இருக்கும்போது சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும் பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்ற சாஸ்திர விதி. அப்போது 12 இடம்ன்ற போது அயன சயன ஸ்தானம், பிரயஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. அது போர் மூலமாக வாய்ப்பு அல்லது சண்டை சச்சரவு, அடுத்த மாநிலம், அடுத்த ஊர், அடுத்த நாடு, இப்படிலாம் வந்து நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனியுடைய மூணாவது பார்வை ரொம்ப விசேஷமானது. அதன்படி பார்க்கும் பொழுது இருந்தாலும் அது குருவோடைய வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் ராசியை பார்க்கும் பொழுது சனி கிரகமும் நீர் கிரகம் தான், நீர் கிரகமும் நீர் ராசியை பார்க்குது. அப்போது அபரிதமான வெள்ளம், அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், பொருட்கள் வீடுகளை இழக்க நேரிடும், சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது அதிகமாக இருக்காது, குறைவாக தான் இருக்கும். நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக்கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும், எரிமலை சீற்றம் இருக்கும், பூமி நிலநடுக்கம், நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நடக்கும். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, கடகராசியும் நீராசி தான். அப்பொழுது இரண்டு விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக பொழியும். இதுவரை மழை இல்லாமல் நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது இந்த குரு சனியுடைய வக்ர காலம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது துலாராசியை பார்க்கிறார். துலாராசியை பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும். ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, நீதிபதி, அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். பழைய குற்றவாளி இருப்பாங்க, ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ குற்ற தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும். போர் மூலம் அபாயம் இருக்கிறது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். முருகப்பெருமானையும் வாராகி தெய்வம் வழிபட்டால் போர் சண்டை சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும், சமாதானம் ஏற்படும், இதெல்லாமே நடக்கும். பொது பலன் சொல்லியிருக்கேன், இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்து 12 ராசிக்குள்ளான பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். மிதுன ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சனி பகவான் வந்து நட்பு தான், புதனுக்கு வந்து நட்பு கிரகமாக சொல்லப்படுது, பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார். அப்போது இந்த சனி வக்ரமாக இருக்கும்போது அவருடைய பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு 2 இடம், 5 இடம், 10 இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு.
மூணத்தையும் பார்க்கும்போது என்னென்ன பலங்கள் ஏற்படும், அதுக்குண்டான பரிகாரங்கள், இறை வழிபாடுகள், தான தர்மங்கள், இதை தான் சொல்லுவார். அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரங்கள் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, கொடுக்கலன்னுவாங்க, அதுக்கு சாட்சியோடு நீங்கள் செயல்படணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எவிடன்ஸ் இருக்கணும், அதாவது சாட்சி, சாட்சியை வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது. அது வந்து கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், பத்திரம் எழுதுறதாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், சாட்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன விஷயம் பெருசாகும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். சண்டை சச்சரவு வர எந்த விஷயத்தில் சண்டை வருதோ அதை நீங்கள் தவிர்த்துடணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம், வெளியே கூட்டிகிட்டு போடுவலாம், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு விஷயம் அறிந்து செயல்படலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது அதனுடைய குறைபாடுகள் குறைஞ்சிரும், நிறை தான் வந்து நிற்கும். இதுக்கப்புறம் கல்வியில் கூட மந்தமாக இருக்கலாம். இப்போது உங்கள் வீட்டில் சில பேர் படிச்சிருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் எழுதி பாஸ் ஆகணும்னு நினைப்பீங்க. அப்போ மும்முரமாக படிக்கணும், விழுந்து விழுந்து படிக்கணும், ரொம்ப முயற்சியோடு விடாமுயற்சியாக இருக்கணும் இப்போ உள்ள காலகட்டங்கள். அப்போது கண்டிப்பாக அதில் முன்னேற்றம் கிடைக்கும். அது இல்லாமல் அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் புத்திர புத்திரிகளுக்கு உண்டான உடல்நலனில் அக்கறை தேவை. குழந்தைங்க இருக்குது, அது பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தை தான், சின்னவங்களாக இருந்தாலும் குழந்தை தான், உடல் நல்லா அக்கறையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக பார்க்கணும். ஏதோ ஒரு சின்ன ஜுரம் தலைவில் வந்தால் கூட உடனே பார்த்துடணும். இது மாதிரிலாம் பண்ணணும். அவங்களை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கணும், அவங்களுக்கு அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும். இது மாதிரிலாம் கூட வந்து நீங்கள் கைட் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நேரங்களில் இது பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் இருந்தால் அவங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். அவங்களுக்கு திதி கொடுக்குற நேரத்தில் திதி கொடுக்கலாம், அமாவாசையில் வழிபாடு பண்ணலாம், கடற்கரை ஓரமாக உள்ள கோயில்கள் போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். முன்னோர்கள் எது பண்ணால் சந்தோஷப்படுவாங்களோ அது தெரிஞ்சு சந்தோஷப்பட வைக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும், அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது போவீங்க, அடிக்கடி வெளியில் போகிறவங்களா இருந்தால் நிறைய பேர் சந்திப்பீங்க. அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அதெல்லாம் பார்த்து பழகணும். புதுசாக பழகிருப்பீங்க, அவங்க யாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் வீட்டுக்கு அலோவ் பண்ணுவீங்க, இல்லை வேறு ஏதாவது கொடுப்பீங்க, கொஞ்சம் உரிமை கொடுத்துருவீங்க. அதனால் கூட பலன் கெடுபலங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் எதாவது தப்பு பண்ணிவிடுவார், அது உங்கள் மேலே வந்து விழும். நீ அவங்களே பழகி தானே இருந்த அப்படின்னு சொல்லி உங்களை விசாரிப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் குறைச்சி பார்த்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் நினைத்த எண்ணம், விரும்பிய எண்ணம் நிறைவேறும். ஏதோ ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம்னாக்கா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே, நம்ம நினச்சது நடந்தால் நல்லாயிருக்கும், கேட்டது கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம அவருடைய நட்பு வேணும்னு நினச்சிருப்போம், இந்த உறவு வந்தால் நம்ம கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். இது மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக பலிதமாகும், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இதுதான் முக்கியமாக சொல்லணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருந்தால் அதை செய்யுங்க. பெரும்பாலும் நான் பதிவில் சொல்லுவேன், குலதெய்வ வழிபாடுனா கணவன் வீட்டாருக்கு மட்டும் இருக்கிற குலதெய்வம் மட்டும் இல்லை, மனைவி வீட்டார், பெண்ணாக இருந்தால் தன்னுடைய அம்மா வீடு, அந்த அப்பா அம்மாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவுடைய குலதெய்வம், அப்பாவுடைய குலதெய்வத்தையும் கும்பிடணும், மாமனார் உடைய குலதெய்வத்தையும் கும்பிடணும். இந்த ரெண்டுத்தையும் பழக்கமாக வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பலன் வேணால் முழு பலன் தானே எதிர்பார்ப்போம், அரைப்பலன் எப்படி கிடைக்கும், கிடைச்சா போதுன்னு நினைப்போம். அதுதான், அதனால் ரெண்டு வீட்டு குலதெய்வத்தையும் வணங்கி வர வேண்டிய நேரம் தான் இப்போ மிதுன ராசிக்காரங்க வந்திருக்கு. அப்போது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். போக முடியாதவங்க போயிட்டு வாங்க, போக முடியாதவங்கள் வீட்டில் ஒரு ரூபா முடிஞ்சு குலதெய்வம் செஞ்சு வச்சு கும்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிரார்த்தனை நிறைவேற்றணும் போயிட்டு வாங்க. அருகில் குலதெய்வம் தான், அடிக்கடி போயிட்டு வரலாம், மாதம் ஒரு முறை போயிட்டு வரலாம், இதுதான் நல்லதாக சொல்லப்படுது. குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னா எந்த தெய்வத்தோடலும் கிடைக்காது. அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வந்தது, இது பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்குறார். பத்தாம் இடத்தை பார்க்கும்போது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்போது உத்தியோகத்தில் வந்து மேன்மையாக ஆவீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லைனா சில சர்க்கிள்கள் சில போட்டி பொறாமையால் சில டீக்ரேட் பண்ணுவாங்க, பதவி இழப்பு வரும், சம்பளம் அதே தான் இருக்கும், ஆனால் பதவி இழந்துருவீங்க. அது இல்லாமல் வந்து கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே உங்களுடைய ஜூனியராக இருக்கவங்களுக்கு அந்த போஸ்ட்டு கிடச்சிரும், இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணணும், உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு இருக்கணும், எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது, கூட வேலை செய்யணும் பழக்கக்கூடாது, அதிகமாக வச்சுக்கூடாது. இது மாதிரிலாம் இருந்திங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் தவிர்த்துடலாம். இது மாதிரி நடக்க போது தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிகள் ஏற்படும், கண்டிப்பாக போட்டிகள் ஏற்பட்டு பொறாமைப்படுவாங்க. அது மூலிமா கூட உங்கள் தொழிலை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பல உபாயங்களை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதில் கவனமாக இருந்து அதை தவிர்த்துக்கணும்.
அதுக்கு முழு நேரம் கவனம் செலுத்தணும். அவ்வளோதான் குடும்பம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது வியாபாரத்தில் அதே நிலைமை தான். வியாபாரம் பண்ணும்போதும் அதே முழு கவனம் செலுத்தி அந்த வியாபாரத்தில் முன்னெச்சரிக்கையாக இருந்து பண்ணணும். வாடிக்கையாளர்களை வந்து தக்க ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் பேசுகிற பேச்சிலே தான் வாடிக்கையாளர் வர்றதும் போகிறது இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வாங்கினா வாங்க வாங்கினப்போ இப்படி தான் சொல்லுவாங்க. நானே பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து தவறான விஷயம். அப்போ புது வாடிக்கை எப்படி வருவாங்க? இருக்கிற வாடிக்கையாளர் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இதெல்லாம் கேட்டு நடந்து பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இறை வழிபாடு பண்ணும்போது பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு தான் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அதில் வந்து ஆயுதம் தாங்கிய பெருமாள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறாரு. அவரை வந்து புதன்கிழமை சனிக்கிழமையில் வழிபடலாம், புதன்கிழமை சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமையில் மாலை வேளையில் பெரும்பாலும் பரிகாரத்துக்கு மாலை வேலை தான் சொல்லப்படுது. அப்போது நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை மாலை வேலையில் வழிபட்டு வரலாம், எல்தீபம் போட்டு வணங்கி வரலாம், உடல் ஊனமுற்றவங்களுக்கு தான தரம் பண்ணலாம். நீங்கள் பெரும்பாலும் அந்த துணிமணி வாங்கி கொடுக்குறது உங்கள் விசேஷமாக சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு. அது பச்சை கலர்னு வந்ததாக சொல்லப்படுது. நீலம், கருநீலம் இது மாதிரிலாம் கலந்ததாக இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் இல்லையும் கவனம் செலுத்தணும் நீங்கள், அது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் சனி பகவானுடைய காயத்ரி கவசம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் சனிக்கிழமையில். இதெல்லாம் சனி பகவானுக்கு ஏற்ற பிரீத்தியாக சொல்லப்படுது. பெரும்பாலும் விநாயகர் வழிபாடும் செஞ்சு வரலாம். விநாயகர் வழிபாடு செய்துட்டு வரணும். விநாயகர் வந்து சுற்றிட்டு வரணும். விநாயகர் எப்பவுமே இந்த சனி பிரீத்திக்கு வந்து முன்னுக்கும் பெண்ணுக்கும் சுற்றி சுற்றி வந்து வணங்கணும், தோப்புக்கரணம் போட்டு வணங்கணும். இதுதான் முழுமையான சுற்றுமுறை. ஒரு தடவை சுற்றலாம், ஒற்றைப்படையெல்லாம் சுற்றணும். 3, 5, 7, 9, 11 இப்படி செய்யலாம். சில பேர் 108 சுற்றி சுற்றின்னு இருப்பாங்க விநாயகரை. விநாயகர் சுற்றினா எல்லாமே பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வருவாங்க. அது மாதிரி கூட செய்யலாம் நீங்கள், தவறு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறைவு நல்லது நடக்கும். தான தர்மங்களும் நிறைய பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி அன்னதானங்கள் செய்யுங்க. உங்கள் கையால் கொடுக்கணும், அதுதான் முடியும். நீங்கள் பாட்டு யாருக்கோ கையில் கொடுத்து பண்ணுறது அது தான தர்மங்கள் இல்லை. உங்கள் கையால் கொடுக்கறது தான் தான தர்மங்கள். நீங்கள் கூட இருந்து பார்க்கணும். உங்களால் முடியல, நீங்கள் கூட இருந்து பார்க்கணும், அது செய்யணும். அந்த பார்வை படணும், இல்லை உங்கள் கையால் கொடுக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கணும். அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆனவங்களாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. வேறு யாருக்கோ கொடுக்க சொல்லிட்டு அவங்க நின்று பார்ப்பாங்க. இது மாதிரி தான் செய்யணும். இதுதான் முழுமையான அன்னதானம். அந்த அன்னதானத்தினால தானத்தில் சிறந்த அன்னதானம் சொல்லப்படுது. அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த வகையில் இந்த சனி வக்கர பலன் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் கவனமாக இருந்து கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்படும். நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.